வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள், சேமியா ஒரு கப்பு வச்சுருக்கேங்க, சர்க்கரை ஒரு கப்பு வச்சுருக்கேன், பால் வந்து கால் லிட்டருங்க, காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு 10 வச்சுருக்கேங்க, காஞ்சி திராட்சை ஒரு 10, ஏலக்காய் வந்து 3 வச்சுருக்கேன். அதை நம்ம அப்புறமா தட்டி சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாயாசம் வைக்கிறதுக்கு நான் பால் பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேங்க. அதில் பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கீங்களா, அதனால் பால் சூடு ஏறின போதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா இதில் சேர்த்திக்கலாங்க. பாயாசத்துக்குன்னு சேமியா வைக்கிதுங்க, நம்ம இதை வறுக்கிறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம இதில் பால்லேயே இந்த சேமியா வேகட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க. முதல்ல நம்ம முந்திரி வறுத்துக்கலாங்க. முந்திரி வறுத்துட்டுங்க. இப்போ திராட்சைங்க நல்லா முட்டு முட்டை அது மாதிரி வரணுங்க. இப்போ இதாக பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிச்சுங்க, சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம், சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை போட்டு சர்க்கரை கரையிறது கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிச்சிச்சுங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும். எப்பவுமே ஸ்வீட் செய்யலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சைங்க இந்த நெய்யில் வறுத்துலிங்களா, இப்போ அதிலே சேர்த்துக்கலாம். ஏலக்காங்க பொடி பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.